ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உஸ்தலாம் வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் என்ன, நான் யார்கிட்ட வாங்கினேன், அது அந்த அமௌண்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, அதை பற்றிக்கிற தகவலெல்லாம் நான் அந்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இதுதான் நம்ம ப்ராடக்ட்டு. ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்காக ஒரு SJ6 லெஜண்ட் ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கோம். இந்த கேமராவோட அன்பாக்சிங்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமரா நான் வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன், புதுசாக வாங்கலை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முத்துக்குமரன் கேமராஸ்னு ஒன்று, கோயம்புத்தூரில் அவர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஒரு ரொம்ப ஃபேமஸ் கோயம்புத்தூரில். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ பார்த்து தான் சரி, நம்ம பட்ஜெட்டில் ஆக்ஷன் கேமரா வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். அவர் நிறைய அவர்கிட்ட நிறைய DSLR கேமராஸு, கோப்ரோ இந்த மாதிரியான ஆக்ஷன் கேமராஸ்லாம் நிறைய வச்சிட்ருக்காரு, சேல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம கோப்ரோ அளவுக்கு போக முடியாது, அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் SJ6 லெஜண்ட் கேமரா, அந்த மாதிரி மினிமம் லோ பட்ஜெட்டில் ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கோம். அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ப்ராடக்ட் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆக்ஷன் கேமரா வந்து நம்ம கிம்பல் யூஸ் பண்ணி, கிம்பல்னா ட்ரைபேட் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கும்போது இந்த சேஃப்டி இது மாதிரி க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கணும். இது போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கேமரா டக்குன்னு கீழே விழுந்தால் கூட கேமராவுக்கு டேமேஜ் ஆகாமல் ஒரு சேஃப்டி பண்ணணும். அதுக்காக இந்த ஒரு ப்ரொடெக்டிங் கிளவுஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மவுண்ட் வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்போ சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு மவுண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரைபேட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோம்னா அதில் மாட்டிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு மவுண்ட். இந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கான இப்போ அதிகமாக. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு தான் நம்ம, இதுவும் ஒரு ஹெல்மெட் மவுண்ட்டு தான். இது நம்ம ஹெல்மெட் கேமராவில் வந்து, சாரி, ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி மாட்டும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மவுண்ட். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு மவுண்ட், இதுவும் நம்ம ஹெல்மெட்டில் மாட்டி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் இதில் போய் மாட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம வந்து கேமராவில் கீழே மவுண்ட் பண்ணுறது, நம்ம ட்ரைபேடு இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணோம்னா அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு கேமராவோட இதை லாக் பண்ணி நம்ம நம்மளுடைய ட்ரைபேடை கீழே ஃபிட் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க ரெண்டு மவுண்ட். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதுவும் ஹெல்மெட்டில் மாட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மவுண்ட்டு. ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணக்கூடியதாக ஏகப்பட்டதே கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான்.
இது வந்து நம்ம இந்த மவுண்டில் வந்து பின்னாடி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் ஏது பேலன்ஸ் போச்சுன்னா வேறு நமக்கு பேலன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பைசைக்கிளில் வச்சு நம்ம இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். பைசைக்கிளில் நம்ம ஆக்ஷன் கேமரா பைசைக்கிள் ஓட்டும்போது நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் கேஸ். இதுதான் மெயினாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. நம்ம அண்டர் வாட்டர்லாம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி உள்ளே போகவே போகாது. அந்த லாக்கை வந்து அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா இது ஓப்பன் ஆகிடும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து ஓப்பன் பண்ணணும் எல்லாம் உடஞ்சி போயிடும். அதை அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கேமராவை உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ப்ரொடெக்டிங் கேஸ். லாக் பண்ணிக்கலாம், தண்ணி உள்ளே போகாது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து எதை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி ஒருவேளை நம்ம வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடும்போது இதையும் அப்படியே பேக் சைடில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது, அதில் வேறு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு இதோட மைக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் தனியாக இந்த மைக் வாங்குற மாதிரி இருந்தால் 1000 ரூபீஸ்க்கு மேலே கிட்ட வரும். இது நம்ம அழகாக இதில் அப்படியே நம்ம கேமராவிலே ஃபிட் பண்ணிக்கலாம், மாட்டி நம்ம வீடியோ எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் நாய்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. ஓகே, அது போக இந்த எஸ்ஜே கேமராவோட ஸ்டிக்கர், அப்புறம் யூசர் மேனுவல், அப்புறம் லென்ஸுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் பண்ணுறதுக்காக ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஷ்யூ, நம்ம லென்ஸ் துடைக்கிறதுக்காக ஒரு டிஷ்யூ துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து நம்ம கேமராவை பார்த்துடலாம். SJ6 லெஜண்ட். இங்கே தான் நம்மளுக்கு ஒரு மூணு சுவிட்சு, மூணு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன், இன்னொன்று நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு உண்டான பட்டன், வந்து செட்டிங்ஸ் பட்டன். இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டியூல் ஸ்க்ரீன் வந்துடும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்க்ரீன் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபேட் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரி போர்ஷன், நம்ம மைக்கு இல்லைன்னா சார்ஜர் போடக்கூடிய இந்த யூஎஸ்பி கேபிள், அப்புறம் மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட்டு. அப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பவர் பட்டன் இருக்கும், அதை அமுத்தி பிடிச்சிங்கன்னா கேமரா ஆன் ஆகிடும். கேமரா ஆன் ஆகிடுச்சு. டியூவல் ஸ்க்ரீன், உங்களுக்கு இங்கேயும் இது இருக்கும், இங்கேயும் ஸ்க்ரீன் இருக்கும். ரெண்டு பேட்ரி சார்ஜ் போடக்கூடிய ஒரு இது கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ஜிங் கேபிள், அதுபோக ஒரு பேட்ரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது தனியாக வாங்குறமா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பக்கம் வரும். இது மைக்கெலாம் வாங்குறமா இருந்தாலும் மைக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வரும், இதுவும் 1000 ரூபாய்க்கு மேலே வரும். கேமராவில் பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போவோம். ஃபஸ்ட்டு வீடியோ லேப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரெசல்யூஷன். ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 4K வரைக்கும் இருக்கலாம். 4K 24 ஃப்ரேம்ஸு, 2K 1080p 60 ஃப்ரேம்ஸ், 50 ஃப்ரேம்ஸு, 1080p 30 ஃப்ரேம்ஸு, அப்புறம் 720p 60-30 விஜிஎல் வந்து 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லூப் ரெக்கார்டிங், FOV, லோ லைட் மோடு, WDR, டைம் ஸ்டாம்ப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. ஷார்ப்னஸ்ஸு, கலர் இவி எல்லாமே இருக்குது. செட்டிங்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ், டேட் அண்ட் டைமு, ஃபார்மெட்டு, கிம்பிள் கண்ட்ரோல். கிம்பிள் யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் கிம்பிள் கண்ட்ரோலை. நெக்ஸ்ட் FPV, டிவி மோடு, ஃபாஸ்ட் ரெக்கார்டு, குயிக் கேப்சர், ஃப்ரண்ட் டிஸ்பிளே, ஆட்டோ பவர், கீபேட் டோன், லைட் செட்டிங்கு, ஸ்க்ரீன் சேவர், இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. வீடியோ லேப்ஸ் போனால் நமக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துக்கலாம். லோ லைட் மோட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபைல் ஃபார்மேட் MP4 வேணுமா எதில் வேணுமான்னு செட் பண்ணிக்கலாம்.
கலரு நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. டியூல் ஸ்க்ரீன், இங்கேயும் ஸ்க்ரீன் இருக்கும், இங்கேயும் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம வேணால் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், டச் ஸ்க்ரீன் தான், ஃபோக்கஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம காட்டிடலாம், இப்போ நம்ம 1080p 25 frames இருக்குது. வேணால் வீடியோ ஸ்லோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுக்க வந்து இங்கே ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ லேப்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ எடுக்கிறது, கார் மோடு, அண்டர் வாட்டரில் வேணால் நம்ம செலக்ட் பண்ணி அண்டர் வாட்டரில் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா யார் யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இல்லை நான் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கேமரா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் கோப்ரோ அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது. அதுவும் இல்லாமல் கோப்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 35,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், 35-40,000 மேலே தான் இருக்கும். அவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம இது பண்ணி அந்த கோப்ரோ வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சாதாரண ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கு மே 10,500-11,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு இந்த எல்லா கிட்டுமே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக் வராது, எக்ஸ்ட்ரா பேட்டரி அண்ட் சார்ஜர் அடாப்டர் வராது. இந்த கேமரா வந்து நான் எங்கே வாங்கினு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முத்துக்குமரன் கேமராஸ்னு அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது கோயம்புத்தூரில், செகண்ட் ஹேண்ட் கேமராஸில் சேல் பண்ணிகிட்ருக்காரு அவர். செகண்ட் ஹேண்ட் ஆக்ஷன் கேமராஸ், கோப்ரோ, அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் இந்த மாதிரிலாம் சேல் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன், இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருந்தார், பார்த்து பேசி வாங்கினேன். இந்த கேமரா இந்த ஃபுல் காம்போ செட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அவர்கிட்ட. ஃபிக்ஸட் ரேட் தான், ரேட்டு குறைக்க சொல்லி கேட்டிருந்தேன், அவர் குறைக்கலன்னு சொல்லிட்டாரு. ஃபிக்ஸட் ரேட் 9,500 ரூபாய்க்கு இந்த ஃபுல் செட்டு, மைக்கு, அடாப்டரு, சார்ஜரு, அப்புறம் கேஸு, மவுண்ட் கேஸ் எல்லாம், அதுக்கப்புறம் கேமரா, இதெல்லாமே சேர்த்து 9,500 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாரு. ஃப்ரீ ஷிப்பிங் தான், ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்குறமே கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் இருக்கும் அப்படின்னு எதுவும் நினச்சேன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கேமரா பக்கா நீட் கண்டிஷனில் இருக்குது, ஒரு அந்த சின்ன ஸ்டிக்கர் கூட பிடிக்காமல் இருக்காங்க, அந்தளவுக்கு நீட் கண்டிஷனில் இருக்குது, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. புது கேமரா வாங்கும்போது என்ன மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குமோ அதே மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன், யூடியூப் வீடியோ எடுக்கணும், ஒரு இல்லைன்னா ஒரு போகிற ட்ராவல் வந்து ஒரு மெமரியாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா வந்து, பட்ஜெட் கேமரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னே கோப்ரோ வாங்கிட வேண்டாம், இந்த மாதிரி எஸ்ஏ கேம் இல்லைன்னா ஈகன் எச்னையார் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோப்ரோ லெவல் போய்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.